जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा। ओम गुरुभ्यो नमः। नमस्ते सुगुरुनाथम कांचीपीठम सुरपूजितम दिव्यज्ञान अभयस्थम कांचीं जगद्गुरुम नमस्ते। अपार करुणा सिंधुम ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरुम परमाभिदानम कलियुग दैवम कांची महान என்கிற யூடியூப் சேனல் பிரத்யேகமா நமது மகாபரிவாரோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பு நாம் புதுசா நிறைய அனுபவங்களை பார்த்துட்டே வரோம். அதுல இன்னைக்கு தலைப்பு ஜாதகத்தில் குருஸ்தானம். காஞ்சி மடத்துல மகாபிரிவா இருக்கா, தரிசனத்துக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. அப்ப வந்து ஒருத்தர் மகாபிரிவாவை பார்த்து சொல்லியிருந்தார், மகாபிரிவா வந்து காதல போட்டுன்ற மாதிரி தெரியல வெளியில. பட் ஆனா அவர் சொன்னது என்னன்னு கேட்டா, என் பொண்ணுக்கு விவாகம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தடைபட்டுட்டே இருக்கு, அது ஒன்றும் அமையவே மாட்டேங்கிறது. ஜோசியர்கள்லாம் வந்து உன்னுடைய பொண்ணோட ஜாதகத்தில் குருஸ்தானம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. அதனால் மகாபிரியா தான் கொஞ்சம் தயக்கூர்ந்து கொஞ்சம் கருணையோட ஏதாவது பண்ணணும், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறா. மகாபிரியா பதிலே சொல்ல, பக்கத்தில் வந்து தேடியூர் வாஞ்சி ஐயர் அப்படிங்கிறவர் பக்கத்தில் நின்றுருக்காரு. அவர் வந்து இவருக்கு பதிலாக அவர் பேசுகிற மாதிரி நடந்துட்டுருக்கு. ஆனால் மகாபிரிவா ஒன்றும் அது மாதிரிலாம் சொல்லலை அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, அவரை வந்து கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து இருக்கிறது இப்போ பிரத்யக்ஷமான ஒரு குரு சன்னதி, நிஜமான குரு நம்மக்கிட்ட நம்ம முன்னாடி எழுந்தருளி இருக்கார். நீங்கள் அப்படி சொல்கிறேன், இப்படி சொல்லாதீங்க, இனிமேல் தடங்கள் வந்து இல்லாமல் கல்யாணம்லாம் நடந்துடும், கவலையே படாதீங்க, நீங்க இருக்கிறது குரு, குருவோட சந்நிதியே, சாக்ஷாத் குரு சன்னதி அப்படின்ட்டார். குரு பகவான் அவ என்ன சொல்றாரோ அந்த ஜாதகத்துல அதை சொல்றாரு அந்த தேடியூர் மாஞ்சி ஐயர். ஆனா இந்த யார் அந்த இவரோ அந்த பக்தர் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், இப்பவே ஆவணியில 15 நாள் ஓடி போயிடுத்து, இன்னும் 15 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது அமையமா, புரட்டாசி ஒன்றும் பண்ண முடியாது, ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 4 மாதம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ இவர்னா உடனே ஆகுன்றாரு. அது எப்படி உடனே ஆகும் நினச்சிட்டே போனார். பெரிவா வந்து சிரிச்சுட்டே பிரசாதம் கொடுத்தா கிளம்பி போயிட்டார். அவர் 15 நாளில் ஜாதகம் போய் பார்த்தா அந்த எந்த கொண்டு போனாரோ அந்த ஜாதகத்தை கையில் வச்சுருந்தாரோ அதை கொண்டு போனார், அது அமைஞ்சிருத்து. அதுக்கப்புறம் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணணும்னா பிள்ளையாத்தில் அதையும் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கல்யாணம் 15 நாளுக்குள்ள முடிஞ்சிருத்து, குலதெய்வம் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டா, எல்லாம் முடிச்சுட்டு 15 நாளில் கல்யாணமே ஆயிடுத்து. வந்தா அதே சீனு, பெரிய மகாபெரிய உட்காந்துருக்கா, பக்கத்தில் வாஞ்சி ஐயர் இருக்கார், பக்கத்தில் தேடியூர் வாஞ்சி ஐயர், அதே மனுஷன் வந்து அவள் பொண்ணு மாப்பிள்ளையோட வந்திருக்காப்போ, வந்து பேசுகிறாரு. எல்லாம் டான் டான்னு சொல்லி வச்ச மாதிரி அமைஞ்சு கொடுத்து எல்லாமே, இவளுக்கு கல்யாணமே ஆயிடுத்து, நான் மகாபிரிவாவில் வந்து பார்த்து இதை பற்றி சொல்லிட்டு போனான்னு நினச்சேன், அதுக்கு கூட நேரம் எனக்கு கிடைக்காது, அப்படி ஆயிடுத்து, அப்படி எனக்கு மகாபிரிவா தான் க்ஷமிக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க வந்து பார்க்கக்கூட நேரம் இல்லாமல் ஆயிடுத்து அப்படின்றாரு. அதுக்கு பிரிவா சிரிச்சுக்கிறா, அவ்வளோதான், மகாபிரிவா லேசாக சிரிச்சுக்கிறா. அப்போ வாஞ்சியர் நான் அப்போவே சொன்னேனே அப்படின்றார். இதுலேருந்து என்ன தெரியாது, குருஸ்தானம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது, மகாபிரிவா போய் பார்த்து அதுதான் சாட்சாத் குரு இல்லையா, கல்யாணம் நிச்சயமாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு அவர் பேசாமல் இன்னொருத்தர் பேச வச்சிருக்கா மாதிரியான சம்பவமே இதை நடந்திருக்கு. அவர் சொன்னதை பலிக்க வச்சுட்டார் மகாபிரிவா. அப்படின்னா அவர் யார், குரு தான், சாட்சாத் குரு. அதனால தானே யாரோ ஒருத்தர் அவர் சார்பில் பேசினார், அவர் ஒன்றுமே பேசலை இப்போ சம்பவத்தில், எல்லாமே நடந்திருக்கானா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஜாதகத்தில் குருஸ்தானம் சரி இல்லையா அப்படின்னா இருக்கிறதா இல்லையா பற்றி கவலை இல்லை, மகாபிரிவாவுடைய சன்னதிக்கு வந்துட்டா குருஸ்தானம் எல்லாம் சரியாக போயிடும். ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.